வெறுப்பை வெற்றி கொள்ள நீங்கள் தயாரா? தவக்காலத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமையான இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கொள்ள வேண்டியது வெறுப்பு. அதை எப்படி நம்முடைய வாழ்விலிருந்து வெளியேற்றி இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ வேண்டுமென்று அழைப்பு விடுக்கின்றது. வெறுப்பு மற்றவர்களை, அவர் நமக்கு நெருக்கமானவர் என்றாலும், அழிக்கும் கோரமுகம் கொண்டது. இதைதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. முதல் வாசகத்திலே யோசேப்பின் மேல் வெறுப்பு கொள்கிற அவருடைய சகோதரர்கள் அவரை அழிக்கும் நோக்குடன் முதலில் அவரை கிணற்றில் தள்ளுகிறார்கள், பின்னர் மிதியானியர்களிடம் விற்கிறார்கள். யோசேப்பின் நற்குணம், அவருடைய தந்தை அவர் மேல் வைத்த தனி அன்பு ஆகியவை அவர்களிடம் பொறாமையை தூண்டுகிறது. அந்த பொறாமை காலப்போக்கில் கோபமாக உருவெடுக்கிறது. அவர்களுடைய கோபத்துடன் அவர்களுடைய கையறு நிலையையும் சேர்த்து கொள்கிறது. விளைவு, அவர் மேல் வெறுப்பு ஏற்படுகிறது. வெறுப்பு நம் சிந்தனையை சீர்குலைக்கிறது. ஆகையால்தான் யோசேப்பு தங்களுடைய சகோதரன் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். இரக்கத்தின் கதவுகளை அடைத்து விடுகிறது. நற்செய்தி வாசகத்தில் திராட்சை தோட்ட தொழிலாளர்கள் தோட்டத்தின் உரிமையாளருக்கு உரியதை கொடுக்க மறுத்ததுடன் தலைவரின் பணியாளர்களுக்கு தீங்கிழைத்து அவருடைய மகனை கொன்று போடுகிறார்கள். தலைவர் மேல் அவர் கொண்ட கோபத்தால் அவருடைய மகனை வெறுக்கிறார்கள். இந்நிகழ்வு உருவமாக இயேசு நிராகரிக்கப்படுவதை எடுத்துரைக்கிறது. ஆகையால்தான் இந்த எடுத்துக்காட்டை கேட்கிற தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அவர் மேல் கோபம் கொள்கிறார்கள், இயேசுவை பிடிக்க வழி தேடுகிறார்கள். இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் வெறுப்பு மேலோங்கி நின்றாலும் இறுதியில் கடவுளின் பராமரிப்பே வெற்றி பெறுகிறது என்னும் எதிர்நோக்கு நமக்கு கிடைக்கிறது. எகிப்தில் விற்கப்படுகிற யோசேப்பு அந்நாட்டின் ஆளுநராக உயர்ந்து அவருடைய சகோதரர்களின் நலம் பேணுபவராக மாறுகிறார். எப்படியென்றால், தன்னை தன்னுடைய தந்தையினுடைய அன்பு பாசத்திலிருந்து, அந்த குடும்ப உறவிலிருந்து பிரித்தவர்கள், தன்னை பால் கிணற்றில் தள்ளியவர்களை, தன்னுடைய உயிருக்கு விலை பேசுகிறவர்களை, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பள்ளிக்கு பள்ளி என்று பழி வாங்கக்கூடிய அனைத்து உரிமையையும் யோசிப்பு பெற்றிருந்தாலும் அந்த வெறுப்புக்கு பதில் வெறுப்பை காட்டாமல் வெறுப்புக்கு பதில் அன்பை காட்டுகின்றார். ஆம், அன்பிறை மக்களே, என்னதான் தன்னுடைய சகோதரர்கள் தன்னை வெறுத்தாலும், தன்னை விற்றாலும், தன்னை கொள்ள அவர்கள் திட்டம் தீட்டினாலும், அதையெல்லாம் மறந்து யோசேப்பு அவர்கள் பஞ்சத்திலிருந்து விடுபட தன்னை நோக்கி வருகின்ற பொழுது அவர்களுக்கு உயிர் கொடுத்து உயிர் காக்கும் உயிர் சகோதரனாக இருக்கின்றான். ஆம், அன்பிறை மக்களே, இயேசு தம் உயிர்ப்பின் வழியாக கட்டடத்தின் மூளைக்கல்லாக உயர்கின்றார். இன்றைய வாசகங்கள் நமக்கு தரும் பாடம் என்ன? நம் உள்ளத்தில் தோன்றுகின்ற வெறுப்பு, பொறாமை, கசப்புணர்வு நாம் எப்படி கையாளுகின்றோம்? விருந்தினர்கள் போல வருகின்ற அவை சொந்த வீட்டார்களாக தங்கிவிடுகிறார்கள். நாம் கொள்ளும் வெறுப்பு, கோபம், எரிச்சல், பதற்றம், பழிச்சொல் என பல நிலைகளில் வெறுப்பு வெளிப்படுகிறது. வெறுப்பு ஓர் எதிர்மறை உணர்வாக இருக்கும்போதே அதை அழித்து விடுதல் நலம். அது செயலாக மாறிவிட்டால் நிறுத்துவது கடினம். ஏனெனில் நம் செயல்களுக்கு நாமே நியாயம் கற்பிக்க தொடங்கிவிடுவோம். இயேசுவின் பாடுகள் வரலாற்றை வாசிக்கும்போது வெறுப்பு என்னும் உணர்வு நிகழ்வுகள் முழுவதும் இலையோடி கிடப்பதை காண முடிகிறது. மனிதர்கள் ஏன் தங்கள் சக மனிதர்களை கொள்ள வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. சிந்திப்போம். தனி மனித வெறுப்பு என்பது வளர்ந்து குழும வெறுப்பு, சமய வெறுப்பு, இன வெறுப்பு, வெறுப்பு அரசியல் என மாறி வருகிறது.
மனிதர்களாகி நாம் இணைந்து கடவுளை நோக்குவதை விடுத்து ஒருவர் மற்றவரை நோக்கி நம் உள்ளங்களை திருப்பினால் வெறுப்பு வேகமாக வளர்கிறது. நாம் ஒருவரை ஒருவர் நோக்குவது அன்பு செய்வதற்காக மட்டுமே இருக்கட்டும். யூபிலி ஆண்டு கிபி 2025 93. வெறுப்பை அகற்றுவோம், வெறுப்பை அகற்றி அன்பின் பிள்ளையாய் வாழ்வோம், வளர்வோம், வாழ வைப்போம்.